இன்னைக்கு மலந்தேன் எடுக்க போறோம். ஏற்கனவே இந்த மரத்துல தேன் எடுத்திருக்கிறோம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. அப்ப தேன் எடுத்தப்ப இந்த மரத்துல மொத்தம் 3 மலந்தேன்கள் கூடு கட்டி இருந்துச்சு. முதல்ல நாங்க 3 தேன் கூட்டை கலைச்சப்ப 20 கிலோ தேன் எங்களுக்கு கிடைச்சது. அதே நினப்புலதான் இப்ப வந்தோம். ஆனா ஒரு கூடு தான் இருக்கு. ரொம்ப பெரிய கூடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்ன கூடுன்னு சொல்ல முடியாது, நடுத்தரமான கூடு. ஒரு 7-8 கிலோ தேன் வரும்னு நினைக்கிறோம். பாப்போம் எவ்வளவு வருதுன்ட்டு. கீழே இருந்து மலை தேனி தன்னுடைய கூட்டை 80 உயரத்துல அமைச்சிருக்குது. காவேரி ஆத்து வாய்க்கால் கரையில தான் இந்த வேப்ப மரத்துல தான் மலந்தேனி கூடு கட்டி இருக்குது. எல்லா மரங்களும் நேரா செங்குத்தான முறையில வளர்ந்து பக்கவாட்டுகளை கிளைய விடும். ஆனா இந்த வேப்ப மரம் சாய்வா வளர்ந்துருக்குது. மரம் சாய்வா இருக்கிறதுனால ஏறதுக்கு ரொம்ப சுலபமா இருக்குது. கீழ இருந்தே புகைய பத்த வச்சுட்டு மேல ஏறிட்டோம். ஒரு கூடு இருக்கிறதுனால பகல்லையே எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதே 2-3 கூடு இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பகல்ல எடுக்க முடியாது, நைட்ல தான் எடுக்க முடியும். ஏன்னா ஒரு கூட்டை கலைச்சு தேன் எடுத்துட்டு இருக்கிற இன்னொரு கூட்டில இருந்து தேனி வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும். அதனாலேயே 1-க்கும் மேற்பட்ட தேன் கூடுகள் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நைட்ல தான் தேனி எடுக்க முடியும். தேனியினுடைய கூட்டில புகப்பட்டாலே தேனி கூட்டை விட்டு களைய ஆரம்பிச்சிடும். அது எப்படி புகப்பட்டா கூட்டை விட்டு களைய ஆரம்பிச்சிடும்? ஏன் கல் எடுத்து தேனியுடைய கூட்டத்தை நோக்கி எரிஞ்சாலும் கூடு களையாதா? நல்ல கேள்வியில. நீங்க நியூஸ்ல பாத்திருப்பீங்க அல்லது அனுபவப்பட்டிருப்பீங்க, மக்கள் போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துறப்ப காவல்துறையினர் போராடக்கூடிய மக்களை பார்த்து களைஞ்சு போக சொல்லி அறிவுறுத்துவாங்க. அதை கேட்காத போது போராடக்கூடிய மக்கள் மீது காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவாங்க. அப்ப மக்கள் அந்த இடத்தை விட்டு களைய ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா புகை கண் எரிச்சலை கொடுக்கும், ஆனா உடம்புக்கு எந்த விதமான தீங்கும் விளைவிக்காது. அதே மாதிரி தான் தேனீக்களும் புகைப்பட்ட உடனே கூட்டை விட்டு களைஞ்சிரும். அந்த புகையிலால தேனீக்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட போறதில்லை. கூட்டை விட்டு தேனீக்கள் களைஞ்ச உடனே நாங்க தேன் எடுத்துட்டு கீழே இறங்கிடுவோம். பரவாயில்லையே, இதுவும் நல்ல ஐடியா இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா என்னதான் புகை போட்டாலும் குறைஞ்சபட்சம் எங்களைய 2-3 தேனீக்களாவது கடிக்காம இருக்காது. அந்த வழியெல்லாம் நாங்க தாங்கிட்டு தான் தேன் எடுத்துட்டு இருக்கிறோம். எங்களைய சின்ன வயசுல இருந்து தேனீக்கள் கடிச்சு கடிச்சு எங்களுக்கு அதுவே பழகிருச்சு. எங்களுடைய உடம்பும் அதை ஏத்துக்குச்சு. தேனி உங்களை கடிச்சதுன்னா கடிச்ச இடம் நல்ல பணியார மாதிரி வீங்கிரும். தலை சுற்றல், வாந்தி, மயக்கம் ஏற்படும். காது ரெண்டும் அடைச்சுக்கும். சில பேர் இறக்கவும் நேரிடும். அதனால நீங்க இந்த மாதிரி யூடியூப் வீடியோக்களை பார்த்துட்டு விபரீத விளையாட்டு விளையாடாதீங்க. தேனி அசந்த நேரம் பார்த்து தேனை நாங்க அட்டையை போட்டுட்டோம். நாங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு 7-8 கிலோ வரும். எப்பறா கண்ணல பாத்துட்டு இதை சொல்ற அப்படின்னு கேக்குறீங்களா? ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கண் அளக்காததா கை அளக்க போகுது அப்படின்னு. இதே போல தேன் எடுக்கிற வீடியோவை நீங்க பாக்கணும் அப்படின்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு ரைடு போனீங்க அப்படின்னா மேல ஏறும் போதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும், கீழே இறங்கும் போதுல ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் மரத்துல மேல ஏறும் போதுல கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கீழே இறங்கும் போதுல கொஞ்சம் ஈஸியா இறங்கிடுவோம். சூட்டைய நல்லா நெருப்பு கங்கு இல்லாம அவிச்சிடணும். ஏன்னா கீழே பாருங்க எவ்வளவு சருகுகள் இருக்குது.